அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அரிசியில் அன்னபூரணியை நம்ம வைத்து வழிபாடு செய்கிறோம் இல்லையா, அதனுடைய அவசியம் என்ன? முதல்ல அன்னபூரணி அப்படின்றவங்க நம்ம இல்லத்திற்கு எவ்வளவு அவசியம் அப்படின்றது நம்மள பல பேருக்கு இன்றைக்கும் தெரியறதில்ல. அந்த அவசியம் தெரியாமல் போகிறதுனாலே பார்த்தீங்கன்னா, அன்னபூரணி வந்து சில வீடுகளில் அவமதிக்கப்படுறதா சொல்லப்படுது. அப்படி அவமதித்தோம் அப்படின்னா இல்லங்களில் கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மளை அறியாமல் வந்து கொண்டே இருக்கும்னே சொல்லலாம். நம்ம எல்லாரும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் சரி, சம்பாதித்த பணத்தை நம்மளால் சேமிக்க முடியல அப்படின்னா என்ன சம்பாதித்தாலும் அது பிரயோஜனமே இருக்காது. கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜான் வயிற்றுக்காக அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஆக நம்ம உயிர் வாழ வேணும் அப்படின்னாலே உணவுன்றது அவசியம். நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் சரி, பணத்தை நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த பணத்தை வைத்து ஒரு வணிக பரிமாற்றம் செய்து அதன் மூலமாக அரிசியை வாங்கி அதை சமைத்து நம்ம உணவாக எடுத்து தான் சாப்பிட முடியும். அந்த சாப்பாடு தான் வந்து நம்ம வயிற்றை வந்து நிரப்பும். அந்த உணவை வந்து நமக்காக படைத்து கொண்டிருக்கக்கூடியவங்க தான் அன்னபூரணி தேவி. ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமும், இன்னொரு கையில் தங்க கரண்டியும் ஏந்தி காட்சியளிக்கக்கூடியவங்க தான் அன்னபூரணி. இந்த அன்னபூரணி நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அன்னபூரணி அவதரித்ததை பற்றி நம்ம சின்ன ஒரு வரலாற்றை பார்ப்போம். தயவு செய்து கூர்ந்து கேளுங்க. காசி மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியோட திருக்கோவில் இருக்குது. ஒரு முறை சிவபெருமான் வந்து ஏகாந்த நிலையில் கண்களை மூடி அமர்ந்திருக்கும் பொழுது பார்வதி தேவி வந்து விளையாட்டாக சிவனோட கண்ணை வந்து மூடியிருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா உலகமே வந்து இருளில் மூழ்கியிருக்கான். ஏன் பார்த்தோம் அப்படின்னா சிவனோட ஒரு கண் சூரியன் சொல்லுவாங்க, இன்னொரு கண் சந்திரன் சொல்லுவாங்க. பூமியில் இருக்கக்கூடிய இருளை நீக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமான் தன்னுடைய மூன்றாவது கண்ணான அக்னி கண்ணை வந்து திறந்திருக்காரு. இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் செய்த இந்த செயல் வந்து மிகவும் தவறானது அப்படின்னு சொல்லி கருதி அந்த செயலை வந்து பாவமாக நினைத்த பார்வதி தேவி பிராயச்சம் தேடி இந்த உலகத்தையே வந்து அடைந்திருக்காங்க. தென் திசையை நோக்கி நடப்பயணத்தை எடுத்திருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தென் திசையில் இருக்கக்கூடிய காசி மாநகரமே வந்து மழை இல்லாமல் வறண்ட பூமியோட பஞ்சத்தில் வந்து வாடியிருக்கான். மக்களோட கஷ்டத்தை பார்த்த பார்வதி தேவி காசி மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியாக அவதாரம் எடுத்திருக்காங்க. அவதாரம் எடுத்து அங்கே வந்து குடியேறியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசி மாநகரமே வந்து செழிப்பாக இருக்குது. மக்கள் வந்து பஞ்சத்திலிருந்து விடுபட்டிருக்காங்க. அன்னையிலேருந்தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமே சரி உணவு அளித்து கொண்டிருக்கிறாங்க. யார்? அன்னபூரணி தாயார். நம்மள சில பேருக்கு அன்னபூரணியோட சிலையை வந்து வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. சில பேருக்கு படம் வைத்து வழிபாடு செய்வாங்க. இதில் எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே ரொம்ப உத்தமம்னு சொல்லலாம். அன்னபூர்ணி சிலை இல்லை அப்படின்னா தயவு செய்து ஒரு அன்னபூர்ணி சிலையை இன்றைக்கே வாங்கி வைங்க. அன்னபூர்ணி சிலைன்றது ரொம்ப முக்கியம். அன்னபூர்ணி சிலை இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து அன்னத்திற்கு நிச்சயமாக பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்னபூர்ணி சிலை இப்போ வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அன்னபூர்ணி எப்படி நம்ம வீட்டிலேருந்து வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. அந்த முறையை தெரிஞ்சுப்போம். ஒரு தாம்பாளை தட்டு எடுத்துப்போம். அந்த தாம்பாளை தட்டில் ஒரு மரப்பலகையை வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சரிசியை வச்சுட்டு அதுக்கு மேலே அன்னபூர்ணி நம்ம அமர வச்சுட்டு ஆவாகனம் செய்கிறது. அன்னபூர்ணியோட படம் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சமையல் அறையில் வச்சு வழிபடுறது ரொம்ப உத்தமம். நீங்கள் அசைவம் சமைத்தாலும் சரி, இல்லை நம்ம சைவம் சமைத்தாலுமே சரி, அதை பற்றி கவலை கிடையாது. அன்னபூர்ணி படம் இருக்கட்டும், தப்பு கிடையாது. அன்னபூர்ணி நம்ம வைத்திருக்கும் தாம்பழத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு மஞ்சள் கிழங்கையும் வைக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இன்னும் தினமும் பூ வைத்து தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்தோம்னா வீட்டுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய விக்கிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வஸ்திரம் இல்லாமல் வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் சின்ன சிலையாக இருந்தாலும் சரி பெரிய சிலையாக இருந்தாலும் சரி ஒரு வஸ்திரம் சாத்திக்கோங்க. வஸ்திரம் சாத்தி வழிபடுறது இன்னும் விசேஷம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அன்னத்தை வந்து இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுக்கும்பொழுது தான் அன்னபூர்ணி வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்க அப்படின்றது ஒரு நிச்சயமான ஒரு உண்மையாக இருக்குது. ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி வைத்து வழிபட்டாலுமே அந்த வீட்டில் கஷ்டம் வந்து இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அன்னத்தை வந்து நம்ம மதிக்காமல் இருக்கிறது. அதாவது உணவை வந்து நம்ம சமைப்போம், அந்த சமைத்த உணவை வந்து நம்ம ஆர்வத்தோடு சமைக்காமல் ஏனோ தானோ சமைக்கிறது. பரிமாறும்போது இஷ்டம் இல்லாமல் பரிமாறுறது. நம்ம மற்றவங்களுக்கு வந்து உணவை வந்து பரிமாறும்பொழுது மன சந்தோஷத்தோடையும் தான், மன சந்தோஷத்தோடையும் மன நிறைவோடையும் பரிமாறணும்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் அரிசியாக இருந்தாலும் சரி தானியமாக இருந்தாலும் சரி முழுமையாக தீரும் பொழுதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும். இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை வீட்டில் இருக்கவே கூடாது. நம்மக்கிட்ட உணவு கேட்குறாங்க அப்படின்னா மனசார உணவு வந்து நம்ம தானம் கொடுக்கணும். அரகுர மனசோடு அளிக்கக்கூடிய தானம் அப்படின்றது பலனே இருக்காது சுத்தமாக. நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய உணவை வந்து அனாவசியமாக வீணாகக்கூடாது. இப்படி வீணாகணும் அப்படின்னா கண்டிப்பாக அன்னபூர்ணி வந்து அவமதிக்கப்படுவாங்க அந்த வீட்டில். அனாவசியமாக வீணாக்கவே கூடாது. முக்கியமாக இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை வீட்டில் இருக்கவே கூடாது. நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தவே கூடாது. எந்த பொருளாக இருந்தாலும் சரி வாங்கணும், இன்னும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி பழக சொல்லுவாங்க வீட்டில்.
உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து நம்ம கையில் எடுத்து செய்யணும். அது வந்து அன்னபூர்ணியோட பரிபூர்ண ஆசியை வந்து நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக அன்னபூர்ணியோட அருள் அப்படின்றது எல்லாரோட இல்லத்திற்குமே ரொம்ப அவசியமாக சொல்லப்படுது. அன்னபூர்ணி அப்படின்றவங்க எந்த வீட்லேயும் சரி அவமதிக்கப்படக்கூடாது. அன்னபூர்ணியை ஆராதிக்கணும், போற்றி புகழணும், அவங்களோட அருளோட மகிழ்ச்சியாக வாழணும். அன்னபூர்ணியே துணை. நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.